நடிகர் விவேக் கடந்த ஏப்ரல் 17 தேதி திடீர் மாரடைப்பால் இறந்தார். இறப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்பாகத்தான் அவர் கொரோனா தடுப்பூசியை செலுத்திக் கொண்டு மக்களிடையே விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தார். இதனைத் தொடர்ந்து மறுநாள் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் ஏப்ரல் 17 தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் நடிகர் விவேக்கின் மரணம் குறித்து தடுப்பூசியால் ஏற்படும் பாதிப்புகளை பற்றி ஆய்வு செய்த மத்திய குழு அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் நடிகர் விவேக் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்ட 2 நாட்களுக்கு பிறகு 2021 ஏப்ரல் 17 விவேக் இறந்தது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. நடிகர் விவேக் மரணத்திற்கு கொரோனா தடுப்பூசியான கோவாக்சின் காரணமில்லை என்றும் உயர் ரத்த அழுத்தத்தால் ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாகவே விவேக் உயிரிழந்தார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கொரோனா தடுப்பூசி பாதுகாப்பானது என்பதை மத்திய அரசு மீண்டும் உறுதி செய்துள்ளது.